எயிட் சீரீஸ் செவன் சீரீஸ் இருக்கு இல்லையா, அந்த சீரீஸோட இந்த பன்னெண்டு சீரீஸ் கம்மி தான், அந்த அளவுக்கு வருத்தபலா இல்லை. செம்மையாக இருக்குது, அதுவும் ரொம்ப நாள் கழித்து ஸ்பெஷல் ஷோங்கிறதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேட்டரில் பார்க்குறது. புதுசாக ஜான்சேனாலாம் வந்திருக்காரு. படம் வழக்கம் போல் நல்லா இருக்குது, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எயிட் சீரீஸ் செவன் சீரீஸ் இருக்கு இல்லையா, அந்த சீரீஸோட இந்த பன்னெண்டு சீரீஸ் கம்மி தான், அந்தளவுக்கு வருத்தபலாக இல்லை. அதில் வந்து ஓரளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கும். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு தெரியும், பார்த்தது ரியாலிட்டியாக இல்லை, கிராஃபிக்ஸ் தான் அப்படின்னு. ரொம்ப ஜான்சினாக தான் படத்துக்கு வந்தது, அவர் பார்த்தாச்சு அது போதும் அவ்வளோதான். மற்றபடி நைன் சீரீஸ் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி கிடையாது, அவ்வளோதான். கார் சேசிங் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல தான், ஆனால் அதில் வந்து ஒரு இன்டர்வல் சீன் ஒன்று வரும் கார் சேசிங், அது ஒரு லேடி பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க, அது சீன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதில் கிளைமேக்ஸ் வந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஃப்ளோவாக தான் இருந்துச்சு. எயிட் சீரீஸ் செவன் சீரீஸ் கம்பேர் பண்ணுறது அது ஃப்ளோவாக தான் இருக்குது, ரொம்ப இல்லை, பெட்டராக இல்லை. டென்னுக்கு எதுவும் லீடு இல்லை, எதுவரைக்கும் எந்த லீடும் தரல, அவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க. வரலாம் டென்னு வரலாம் தெரிஞ்சு, ஆனால் லீடு தரலாம் அவங்க, அதில் எதுவும் போடல. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் முடிவு தான் டைட்டில் கடையே போடுறாங்க. நல்லா தான் ப்ரோ, ஆ பிடிச்சது. இன்னும் எதுவும் பார்த்ததில்லை, ஆ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. படத்தில் என்ன பிடிச்சாங்க? படத்தில் போன பாட்டு நல்லாயிருக்கு, ஆ சூப்பராக இருக்குது, ஜான்சினா இருந்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அதில் பார்த்ததுலேருந்து மூவியில் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆ பயங்கரமாக இருக்கார், அது வழக்கம் போல் தான், எதுவும் பெருசாக இல்லை, எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதாவது வந்த ரைன் பார்ட்டில் இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் தான் வழக்கம் போல் எல்லா ஃபஸ்ட் அண்ட் ஃபியூஸில் வர மாதிரி கிளைமேக்ஸ் தான். ஆ இப்போ பார்ட் டென்னுக்கு தான் வெயிட்டிங்க, படம் நல்லாயிருக்கு. இல்லை கடைசியில் ஒருத்தர் மட்டும் என்ட்ரி காட்டுறாங்க யாருன்னு தெரியல, அப்போ அதில் தான் தெரியும் யாருன்ட்டு. ஆ கேரக்டர் நல்லா கேரக்டர் தான் இருக்கா, அவர் தான் பல்காக இருக்கான், நல்லா இருந்தது கேரக்டர். மூவி சூப்பராக இருந்தது, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்தது, தமிழ் டப்பிங்கெல்லாம் சான்ஸே இல்லை, செம்ம படம். மாஸ் அவரை விட அவர் அண்ணா தான் நல்லா இருந்தார், எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஃபைட் சீக்வன்ஸ் சிங்கிள் எல்லாம் சொல்ல முடியாது, ஓவரால் எல்லாமே சூப்பர். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன், எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். படம் அருமையாக இருக்குது, ஜான்சினா சீன் எல்லாம் செம்மையாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது ப்ரோ. அதான் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ஜாய் செம்மையாக இருக்குது. நாங்கள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வரோம், படம் பார்க்கறதுக்கோசனமே வந்து பார்த்துன்னு, செம்மையாக இருக்குது ப்ரோ, எல்லாம் செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குது. கிளைமேக்ஸில் எல்லாமே செம்மையாக இருக்குது, படம் வந்து எந்த குறையும் இருக்குல்ல, பரவாயில்ல, மாசம் தான் இருக்குது கொஞ்சம் ஃபைட் சீன்லாம். ஆ எல்லாம் கார் வேறு லெவலில் எடுத்துருக்கானுங்க சேசிங்ஸ்லாம், அது நல்லா தான் இருந்தது, வேறு லெவலில் இருந்தது சீன்ஸ்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து பால்வாக்கை வர மாதிரி காமிச்சிருக்காங்க ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ற டைமில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டில் வந்து பால்வாக்கை வரலாம், அது என்ன கிராஃபிக்ஸ் எனிதிங் பண்ணலாம், பால்வாக்கு இல்லை தான் பட் காமிக்கலாம். இதில் வந்து ஜான்சினா வந்துருக்காரு, ஜான்சினா வந்து தம்பி அவர் கேரக்டர், பழைய கேரக்டர், பழைய கதையை எல்லாமே சீக்வன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க, அதுவும் பக்கா மாசில் தான் எல்லாமே இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், லாக்டவுன் கழிச்சு நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஃபேமிலியோட பார்க்கணும், ரிலாக்ஸேஷனாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே பிடிச்சிருந்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது, அந்த கண்டினியூட்டி சூப்பராக இருந்தது, ஜான்சினாவோட பர்ஃபெக்டாக இருந்தது ப்ரோ. ஜான்சினா அவரோட சிறப்பான ரோலை பண்ணியிருக்காரு, எப்போ இருக்கிறது தான் அவர் அவர் அந்த கெத்து அப்படியே தான் இருக்குது. இல்லை நம்ம ராகுக்கும் டாம்புக்கும் பார்த்துருக்கோம், அந்த அதே மாதிரி தான் அதிக குழா இருக்கும், எல்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ, பர்ஃபெக்ட். இன்னைக்கு இருக்கு பால் வாக்கர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க, கடைசியில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க, அல்லது கார் வந்துடுச்சு, அவர் கார் வந்துருக்கு, ஸோ டென்னில் வரலாம் மேபி. அதெல்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சிட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரபிளாக காமிச்சிருக்காங்க, ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி. அதேமாரி லாஸ்ட்டாக அவங்க ரெண்டு பேர் சேர்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக ஒரு சர்ப்ரைஸாக வந்து சேர்றமே காட்டுவாங்க, அது அவனை ஜான்சினாவை ஏமாற்றிடுவாங்க, அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பார்ட்னரை ஏமாற்றிடுவாங்க, திருப்பி வந்து ஜான்சினா சேரும் போது சர்ப்ரைஸ் காமிப்பாங்க, அங்கே ஒரு சர்ப்ரைஸ். லாஸ்ட்டாக பால்வாக்க வந்து சர்ப்ரைஸாக பண்ணியிருக்காங்க, அவர் கார் தான் வந்துருக்கு என்டென்ட் ஆகுது, அதுக்கப்புறம் இப்போ திருப்பி ஃபேமிலியோடு சேர்ந்துட்டாரா அப்படின்னு சும்மா அது நெக்ஸ்ட் சீக்வன்ஸில் தான் தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு, அதில் அது வில்லி இருக்கா. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது, சேசிங்னாலே எல்லாமே எப்போவுமே இருக்கமே தான் ப்ரோ. இது என்ன எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயினில் மோஸ்ட்லி எல்லாம் மவுண்டெயினு, இந்த மாதிரி ஸ்பேஸுக்கே போயிட்டாங்க ரெண்டு பேர். கிராஃபிக்ஸ்லாம் செம்ம லெவல் ப்ரோ, வேறு லெவலில் கிராஃபிக்ஸ்லாம். அது பழைய சீக்வன்ஸை காமிச்சிட்டு தான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறாங்க, அப்படி இருக்குமா பழைய வீடியோஸ் காட்ட ஃபாஸ்ட்டாக காட்டுறப்போ உங்களுக்கு பழைய மாரி அந்த குவாலிட்டி கொஞ்சம் லெஸ் ஆகும். ஏன்னா பழசை காமிக்கும்போது ரொம்ப இயற்கை முன்னாடி எடுத்துதாங்க அப்பா இருக்கிற சீன்லாம் அது, அப்போ இப்போ எடுக்கும்போது அப்படி தெரியும் சில பேர், ஆனால் பழசாக ஃபஸ்ட் சீக்வன்ஸ்லேருந்து பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக தெரியும் எங்களுக்கு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.